சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சார் இந்த ஒடிசால நடந்த ரயில் விபத்து பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த விபத்து நடக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? விபத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு விதமான ஒரு கான்சிக்வன்சஸ் அந்த விபத்து நடந்திருக்குது. எப்படின்னு பார்த்து முதல்ல வந்து பெங்களூர்ல இருந்து ஹவுரா சென்ற ரயில் வந்து இடதுபுறமாக இங்க இருந்து போகும்போது இடதுபுறம் உள்ள ட்ராக்ல வந்து போயிட்டு இருந்திருக்குது. அப்ப வந்து தண்டம் அது வந்து தடம் புரண்டு பெட்டிகள் வந்து கீழே சாஞ்சிருச்சு. முதல்ல சாயும் போது பாத்தீங்கன்னா வலதுபுறம் உள்ள அடுத்த ட்ராக்ல வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த டைம் வந்து ஹவுராவிலிருந்து சென்னை வரும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டிகள் மேல மோதி அதோட பெட்டிகளும் வந்து அதுக்கு அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய அதாவது சரக்கு போக்குவரத்து சரக்கு ரயில் இயங்கக்கூடிய அந்த பாதையில விழுந்துருச்சு. ஸோ ஏற்கனவே விழுந்த பெட்டி மேல மோதினதுனாலையும் அந்த பழைய பெட்டிகள்ல இருந்தவங்க இந்த வண்டிகள்ல இருந்தவங்களுக்கும் பாதிப்பு. திருப்பி கீழே விழுந்த உடனே சரக்கு ரயில் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா மூணாவது ட்ராக்ல அது வந்துருச்சு. அது வரும்போது திருப்பி நம்ம ஹவுரா சென்னை வந்த அந்த கோரமண்டல் பெட்டிகள்ல ஏற்கனவே விழுந்து கிடந்த பெட்டிகள் மேல அதிபயங்கரமா மோதின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே காயப்பட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் அதிகமா மோதி இந்த விபத்து வந்து மிகப்பெரிய விபத்தா மாறிடுச்சு. சோ இது வந்து மூணு ரயில்களோட ஒன்னு கீழே விழுந்து திருப்பி அது மேல ஒண்ணு மோதி திருப்பி அந்த அந்த ரயில் மேல இன்னொரு ரயில் மோதி இந்த மாதிரி மூணு ரயில்கள் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. சோ இது வந்து முதல் ரயில் விழுந்தது வந்து தொழில்நுட்ப ரீதியா என்ன காரணம்னு இனிமேதான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரயில் விழுந்ததற்கான காரணம் என்ன, அந்த ரயில் விழுந்ததுனாலதான் ரெண்டாவது ரயில் மோதி இருக்கு, திருப்பி வந்து மூணாவது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்குது. சோ இது வந்து இந்த மாதிரி ரயில் ஒரு ரயில் விழுந்த ரயில் மேல இன்னொரு ரயில் மோதிர மாதிரியான மிகப்பெரிய விபத்து வந்து கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு உள்ள இந்த விபத்து தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விபத்து. சோ சராசரியா நம்ம இந்தியாவில வந்து ஒரு 2 கோடி பயணிகள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த ரயில்ல வந்து பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 900க்கு உட்பட்ட பயணிகள் வந்து இந்த ஹவுரா சென்னை வண்டியில வந்திருக்காங்க சொல்லி சொல்லாங்க. சோ 200 பேருக்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து மிகவும் ஒரு கடுமையான விபத்து. தொழில்நுட்ப ரீதியா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ரயில் விழுந்துச்சுன்னா ஒரு ஒரு பாதையில போயிட்டு ரயில் விழுந்துச்சுன்னா இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ்ல எல்லாம் கார் வந்து நீங்க ஒழுங்கா போயிட்டு இருக்க கார் வந்து பல்ட்டி ஆகி கீழே விழுந்துருச்சுனாலே அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணிருதுன்னா இந்த இது கட்டுப்பாட்டை இழந்து வந்து அந்த கார் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சிக்னல் இமீடியட்டாவே போயிருது. இப்ப அந்த மொத ரயில் விழுந்த உடனே ரயில்வே கட்டுப்பாட்டு துறைக்கோ இல்ல பக்கத்து இதுக்கோ இந்த மாதிரி ஒரு டீரெயில்மெண்ட் நடந்துருச்சு, அதாவது தடம் புரண்டுருச்சுன்ற தகவல் ரெண்டு ஸ்டேஷனுக்கு இமிடியட்டா போற மாதிரியான அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க செயற்கை நுண்ணறிவு முறைகளை வந்து இமிடியட்டா வந்து இதை வந்து செயல்படுத்தணும். முதல்ல செயற்கை நுண்ணறிவு பாத்தீங்கன்னா இப்ப ரயில்வேல நிறைய இது கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கவாச்சின்னு ஒரு பாதுகாப்பு முறை வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ரெண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் தூரத்திலே ரெண்டு ரயிலுமே நின்றோம். இப்ப எதிரெதிர் திசையில ரயில் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரயில்ல வந்து அந்த சென்சார்ஸ் இருக்கும், இப்ப ட்ரெயினோட லோகோமோட்டிவ் அதாவது ரயில் இன்ஜின்ல வந்து இருக்கும், அதை மாதிரி பின்னாடியும் மாட்டிருப்பாங்க. நீங்க ரயில் பின்னாடியும் வந்து இடிக்க முடியாது, முன்னாடி வந்து இடிக்க முடியாது. இந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு ஒரு புது வகையான விபத்து. இந்த விபத்து ஒரு பெட்டி சாஞ்சு விழுந்துட்டு அப்படின்னாலே இப்ப இவங்க வந்து அந்த அதோட கட்டுப்பாட்டை இழந்துருச்சு ரயில் அப்படின்ற மாதிரியான சிக்னல் பாஸ் பண்ணணும். ஒரு 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 இன்ஜின் ரன் ஆயிட்டு இருக்குன்னா ஒரு ட்ரெயின் போய்கிட்டுன்னா அந்த ட்ரெயின் லோகோமோட்டிவ் லோக்கோ பைலட்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலயோ இல்ல 10 கிலோமீட்டர் தூரத்திலயோ அதன் அருகில வந்து என்னென்ன ரயில்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு, அப்ப அது இயங்கிக்கிட்டு இருக்குதா இல்ல அது நின்னுகிட்டு இருக்குதா இல்ல விழுந்துச்சா. சோ இதை வந்து அவங்களோட எல்இடி டிஸ்பிளேல வந்து கொண்டு வரணும். இனிமே வந்து இத புது டெக்னாலஜி வந்து இவங்க ரயில்வே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இது இது வந்து டீரெயில்மெண்ட் ஆகி அது மேல போய் மோத போய் தான் இவ்வளவு பெரிய இழப்பு. இப்ப உயிரிழப்பு வந்து அதிகரிக்க காரணமே என்ன அப்படின்னா ஒண்ணு விழுந்துருச்சு, அப்ப வந்து அதுல வந்து கம்மியான விபத்து தான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த பெட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் தொழில்நுட்பம் கொண்ட லேட்டஸ்ட் பெட்டிகள் இது எல்லாமே எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அந்த ஜெர்மன் தொழில்நுட்பம் கொண்டது. இதுக்கு முந்தி பழைய பெட்டிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெட்டி மேல இன்னொரு பெட்டி மோதிரும். இப்ப நீங்க ஒரு விபத்து நடக்குன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெட்டி அந்த அப்படியே அடுத்த பெட்டி மேல ஏறி மோதி அப்படி வந்து அந்த உயிரிழப்பு வந்து அதிகமா இருந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஜெர்மன் தொழில்நுட்பமே கொண்டு வந்தாங்க. இதுல வந்து பிரேக்கிங் சிஸ்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா உள்ள டிஸ்க் பிரேக் இது எல்லாமே பழையதுல வந்து கன்வென்ஷனல் பிரேக் அதாவது அந்த டயர்ல வந்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி தான் கன்வென்ஷனல் சொல்லுவாங்க. இப்ப இது டிஸ்குங்கும் போது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு குறைஞ்ச தூரத்திலே வந்து ரயில நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி ஒரு தடம் புரண்டுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு பெட்டி மேல இன்னொரு பெட்டி ஏறாது, சைடுல அப்படியே ஒதுங்கிரும். இப்ப இது வந்து ஒதுங்கி கீழே விழுந்ததுதான், அது விழும்போது அதிக பாதிப்பு ஏற்படல. ஆனா எப்போ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா இப்ப விழுந்த பெட்டி மேல ஒரு ரயில் அதிவேகமா வந்து மோதன உடனேதான் அந்த மோதன ரயிலுக்கும் பாதிப்பு, கீழே விழுந்து கிடந்த ரயிலுக்கும் பாதிப்பு, திருப்பி மூணாவது ரயிலும் வந்து மோதிச்சு. சோ இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஒரு முதல் முறையா இப்படி ஒரு விபத்து இதெல்லாமே.
இந்த கவாச் தொழில்நுட்பம் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல சார், அது இந்த ரயில்ல இல்லையா? இல்ல, இது கவாச்சுன்னா நேருக்கு நேரா மோதுறதுக்கு தானே அது வந்து. இப்போ நீங்க ஏ லைன் பி லைன் சொல்லுவாங்க, இடதுபுறமா வந்து ஹவுராவை பார்த்து போறது ஏ லைன் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஹவுராவில இருந்து சென்னைக்கு வர்றத பார்த்தா பி லைன் வச்சுக்கலாம். இப்போ இந்த கவாச்சு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, அருகருகே செல்லக்கூடிய தண்டவாளங்கள்ல செல்லக்கூடிய ரயிலுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நீங்க ஏ லைன்ல போய்கிட்டு இருக்கு, ஒரு தண்டவாளத்துல ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ரயில் போய்கிட்டு இருந்தேன்னா அந்த ரயில்ல போய் மோதாம தடுக்கிறதுக்கு தான் அந்த கவாச்சு. இப்ப இந்த பெங்களூர் ஹவுரா ரயில் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ரயிலோ இல்ல முன்னாடி ஒரு ரயிலோ வந்து மோத முடியாது, அது வந்து அது பாதுகாத்துறோம். ஆனா நீங்க பக்கத்துல உள்ள தண்டவாளத்தை வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப சிக்னலுமே பாத்தீங்கன்னா, இந்த பெங்களூர் ஹவுரா வண்டிக்கு வந்து பாதுகாப்பாவே இருந்துருச்சு. இப்ப இந்த வண்டி கீழே விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி உள்ள சிக்னல் வந்து ரெட்டிலே இருந்துட்டு பின்னாடியும் வண்டி விடல, முன்னாடி வந்து வண்டி எதுவுமே கிடையாது. அதனால கீழே விழுந்த வண்டியை பார்த்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. டீரெயில்மெண்ட் வந்து கொஞ்சம் நடக்கக்கூடிய நிகழ்வு, அங்கங்க ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில நேரம் இந்த சரக்கு ரயில்லாம் தடம் புரள்றத நம்ம கேள்விப்படுறோம். சோ இந்த தடம் புரள்றதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த தடம் புரண்டு பக்கத்து தண்டவாளத்துல விழ போய் தான் பக்கத்து தண்டவாளத்துல வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அங்கிருந்து வருது, எங்கிருந்து ஹவுராவில இருந்து வர்றதுனால அதுக்கு எப்பவுமே கிரீன் சிக்னல் இருக்கும். அந்த தண்டவாளத்துல இடையூறு இருக்கிறது வந்து இப்ப இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம ரயில் போய்கிட்டு இருக்குது, நமக்கு முன்னால போற ரயில் போகுதா இல்லையா அதெல்லாம் கரெக்டா மானிட்டர் பண்ணி கரெக்டா தான் ரயில ஏக்கிருக்காங்க. ஆனா அந்த பெட்டி விழுந்ததை வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த தொழில்நுட்பம் தான் இப்ப நம்ம கொண்டு வரணும். இப்ப என்னன்னா, ஏ லைன் பி லைன் ரெண்டுலயுமே ரயில்கள் இயக்குவதற்கு எந்த இடையூறும் இல்லை அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தணும். இனிமே வழக்கமா இந்த மாதிரி ரயில்கள் எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல இயக்கப்படும் சார்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 130 கிலோமீட்டர்ல வேகத்துல இயக்குறதுக்கு தான் எல்லா பக்கமுமே ரெடி பண்ணிட்டு வராங்க. அதாவது டெல்லி சென்னையா இருக்கட்டும், சென்னை கொல்கத்தாவா இருக்கட்டும், அதாவது இப்ப விபத்து நடந்த பகுதி சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, இந்த மாதிரியான தடங்கள் எல்லாமே டெல்லி ஹவுரா, டெல்லி மும்பை, இது எல்லாமே 130 இயக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பெரும்பாலான வழித்தடங்கள் 130 கொண்டு விடுந்துட்டாங்க. இப்ப இந்த தடமும் பாத்தீங்கன்னா 130 ஓட்டக்கூடிய இடம். அப்ப 110 மேலே கண்டிப்பா வண்டி போயிருக்கும். இப்ப தடம் புரண்டு விழுந்திருக்கு. இப்ப நீங்க இந்த இது எல்லாமே வந்து 23 டன், 25 டன் கெப்பாசிட்டி உள்ள இன்ஜின். இது எல்லாமே ரயில் இன்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு இரும்பு, 23 டன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க 110 கிலோமீட்டர்ல வேகத்துல அதிவேகமா வந்து மோதும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏற்கனவே பெட்டிகள் கீழே கிடக்குது, பெட்டிகள் உள்ள வந்து 70-80 பேர் இருந்திருப்பாங்க. இதுல ரெண்டு பெட்டில இருந்தவங்க வந்து யாருமே உயிர் பிழைக்கலன்னு வேற சொல்றாங்க ஒரு தகவல். ரெண்டு பெட்டி அந்த அளவுக்கு கடுமையான சேதம் அடைஞ்சிருக்குன்னு. அப்ப எந்த அளவுக்கு அந்த ரயில் இன்ஜின் மோதி இருக்குன்னு பாருங்க. ரயில் சாஞ்சு விழுந்ததை விட இந்த ரயில்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி மாறி மோத போய்தான் இந்த அதிபயங்கர விபத்தா வந்து இது மாறி இருக்கு. சார், இப்ப வந்தே பாரத் ரயில்கள் வந்து நாடு முழுக்க அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து உள்ள பயணிகள் சொகுசா போறதுக்கான வசதிகள் நிறைய இருக்கு. அந்த ரயில்கள்ல பாதுகாப்பு வசதிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இல்ல, அந்த ரயில்கள்ல நீங்க வேகத்தை பொறுத்த அளவுல வேகத்தை அதிகமா போறதுக்கு தகுந்த மாதிரியான பிரேக்குகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 300-400 மீட்டர் தூரத்துல போகிறதுக்குள்ளே அது 110-130 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு வேகமும், அதாவது குயிக் ஆக்சிலரேஷன் குயிக் டீசிலரேஷன், அதாவது அதிவேகமா இழுக்கக்கூடிய சக்தியும் அதிவேகமா நிறுத்தக்கூடிய சக்தியுமே அதுல வச்சிருக்காங்க. இப்ப ஒரு 400 மீட்டர் தூரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டருக்குள்ளே அதோட வேகத்தை வந்து பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப 130 கிலோமீட்டர் வேகத்துல போற ஒரு ரயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டருக்கு உள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, 1 கிலோமீட்டர்லாம் இல்ல, 400-500 மீட்டருக்குள்ளே அந்த ரயில வந்து பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்து ரயில நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு குயிக் ஆக்சிலரேஷன் குயிக் ரிசிலரேஷன் அந்த வந்து வந்தே பாரத்ல இருக்குது. ஆனா நீங்க 400 மீட்டர் உங்களுக்கு அந்த தூரமாவது வேணும் இல்ல. இப்போ நீங்க லோக்கோ பைலட் வந்து நைட்டு நடந்திருக்குது, 7:30 நடந்திருக்குது. நீங்க நைட்டு வந்து நீங்க 400 மீட்டருக்கு முன்னாடி நீங்க பாத்திருந்தா, அந்த பெட்டியை ஷார்ப்பா பாத்திருந்தா மட்டும்தான் நீங்க கண்டுபிடிச்சு நிப்பாட்ட முடியும். இப்ப நீங்க அதுவே வளைவு பகுதிகளா இருந்து மரங்களாலாம் இருந்து அது வந்து அடர்வன பகுதி மாதிரி தான் இருக்குது, மக்கள் அதிக நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியா தான் இருக்குது. அப்போ நீங்க இது நீங்க என்னதான் பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த தண்டவாளத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கூட ஒரு முந்தா நாள் ஏதோ டயர் எல்லாம் நடுவில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல மோதி தானே போக முடிஞ்சது. இப்ப இந்த பெட்டிகள்லாம் வந்து பெட்டிகளை வந்து இது இம்பாக்ட் ஹெவியா ஆக போய் தான் இந்த அளவுக்கு வண்டி, இந்த ஹவுரா நம்ம சென்னை வண்டி வந்து கீழே விழுந்தது. சின்ன ஆப்ஜெக்ட்னா என்ன பண்ணிருக்கோம், இன்ஜின் மோதி வந்து அது வண்டி கண்டினியூஸா போயிட்டு இருந்திருக்கும். இறுதியா ஒரு கேள்வி சார், இப்ப இந்த மாதிரி ரயில்கள்ல ஒருவேளை இரவு நேரத்துல போகும்போது அந்த ரயில் ஓட்டுநர்கள் தூங்குறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து அவங்க ஏதாவது ஒரு இதை பண்ணணும், ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணணும். இப்ப நீங்க பிரேக் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஹார்ன் அடிக்கிறதா இருக்கட்டும், சோ ஏதாவது ஒரு ஒரு செய்கையை அவங்க செஞ்சாங்கன்னா தான் அந்த இன்ஜின் வந்து ரன்னிங்லேயே இருக்கும்.
அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சேஃப்டியான ஒரு ஒரு டிவைஸால இது பண்ணிருக்காங்க. இப்ப இன்ஜின் ரன்னிங்ல இருக்குது, ஒரு 10 செகண்டுக்குள்ள லோக்கோ பைலட்டும் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டும் எதுவும் சிக்னல் எதுவும் செய்யல. அவங்களுக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா இன்ஜின் என்ன பண்ணும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாகி போய் நின்றும். குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள வந்து அந்த ட்ரெயின் வந்து நிப்பாட்டக்கூடிய வசதி வந்து இப்ப இருக்கிற எல்லா இன்ஜின்லயுமே கொண்டு வந்துட்டாங்க. நீங்க அந்த ஹார்ன் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும், பிரேக்கு ஏதோ ஒண்ணு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா. அது வந்து இப்ப அதுல வந்து சேஃபான டிவைஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து தண்டவாளத்துல இவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கிறத இவங்க வந்து இந்த அந்த அதான் நம்ம அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு முறை வந்து கொண்டு வரணும்.